हाय हेलो वनकम वेलकम टू सिंपली कुक विद एसजे इनकी अवरेकाय करी செய்வது எப்படினு பார்க்கலாம் நான் அவரைக்காய் 500 கிராம் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் அவரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவரைக்காய் எடுத்து அதனோட மேல் பக்கம் கட் பண்ணிட்டு கீழ் பக்கமா இழுத்தீங்கனா நாறு மாதிரி வரும் அதை எடுத்துறலாம் இது வேண்டாம் அதே மாதிரி கீழ் பக்கமும் கட் பண்ணிட்டு இழுத்தீங்கனா நாறு மாதிரி வரும் அதையும் எடுத்துறலாம் இதே மாதிரி இதில இருக்கிற நாரை நீக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு அவரைக்காய் எடுத்து இது மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அவரைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது பொறுமையா பார்த்து கேர்ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவரைக்காய் கட் பண்ணியாச்சு இப்போ கறி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு குக்கர் வச்சிருக்கேன் இதில சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் இத பாசிபருப்புனு சொல்லுவாங்க சிறுபருப்பு 1/2 கப் எடுத்து அத தண்ணியில க்ளீனா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சிறுபருப்பு இல்லனா அதுக்கு பதிலா நீங்க துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி 1 கப் சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்த பிறகு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வெச்சிருக்கேன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கூடவே ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் கல்வுப்பு 1 1/2 டீஸ்பூன் நீங்க ஃபைனலா செக் பண்ணிட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் சேர்த்துக்கலாம் நான் காய் அதிகமா சேர்த்து சமைப்பேன் நீங்க தேவைனா குறைவாவும் சேர்த்துக்கலாம் காய் ஒரு 250 கிராம் சேர்த்தா போதும் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் आनियन 1 मीडियम साइज எடுத்து தோல் நீக்கிட்டு அத பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்து அதையும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இடிச்ச பூண்டு சேர்த்திருக்கேன் நீங்க பூண்டு 10 ல இருந்து 15 பல்லி எடுத்து தோல் நீக்கிட்டு அதை இடிச்சு சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான் ஊர்ல இருந்து அரைச்சு கொண்டு வந்த மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் நீங்க குழம்பு chili powder னு கடையில கிடைக்கும் வாங்கி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி 1 கப் தண்ணி சேர்த்திருக்கோம் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கோம் டோட்டலா 1 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு குக்கர் மூடி வெச்சுக்கலாம் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்திருச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற பிரஷர் போகட்டும் பிரஷர் போயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பருப்பும் அவரைக்காவும் நல்லா வெந்திருக்கு இதில நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லி எடுத்து அத தண்ணியில க்ளீனா வாஷ் பண்ண பிறகு அத கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை எடுத்து சைடுல வெச்சிரலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இதில ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போது ஃப்ளேம சிம்ல வச்சிருக்கேன் உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் கூடவே கடலை பருப்பு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் 3 எண்ணிக்கை முழுசா சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை 10 ல இருந்து 15 இலை பெருங்காயத் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் புளியோட பச்சை வாசம் போகட்டும் இந்த தாளிப்பை எடுத்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இத ரைஸ் ரோட்டி சப்பாத்தியோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பவுல்ல மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ சூடான சுவையான அவரைக்காய் கறி ரெடி இத நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சிம்பிளி குக் வித் எஸ்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்